வணக்கம். வெறுப்பு தமிழர், தனியார் பள்ளியை மிஞ்சிய அரசு பள்ளி, தனியார் பள்ளிகளை மிஞ்சிய அரசு பள்ளி மாணவன், பொதுவாக 500க்கு 490 மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த ஒரு ஏழை வெட்டு மாணவன். பொதுவாக இன்று பிள்ளைகளை படிப்பதற்காக பல லட்சங்கள் செலவு செய்து, 5 லட்சம் 10 லட்சம் வரையிலான செலவுகள் செய்து, நம்முடைய எமது பெற்றோர்கள் இன்றைய ஈரோடு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் தனது பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில், சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் SS கோட்டை என்கின்ற எங்களுடைய கிராமத்தில், பொதுவாக திருப்பத்தூர், மேலூர், சிங்கமுனரி இதற்கு இடைப்பட்ட நடுப்பட்ட, அதாவது நடுவில் அமைந்து கொண்டிருக்கின்ற SS கோட்டை அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன் 490 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். பொதுவாக ஏழைகளாக இருக்கின்ற அனைவரையும் இந்த அரசும் கண்டுகொள்வதில்லை, இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எமது அரசியல்வாதிகளும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக ஒரு அரசு பள்ளி இந்த நிலைகளை, இந்த மதிப்பெண்ணை பெற்று இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. பொதுவாக எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு பள்ளிகள் 490 மதிப்பெண்களும் பெற முடியும் என்று நிகழ்த்திய இந்த மாணவன் சண்முகவேல் என்கின்ற ஒரு மாணவனுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை, மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக எமது அரசு என்பது ஏழை எளிய மக்களையும், பொதுவாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளையும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய சூழல் என்பது 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலைகளில் அரசு பள்ளிகள் இருந்ததோ அதே நிலைகளில் தான் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. பொதுவாக ஓட்டப்பந்தயங்களில் இன்றைய இருக்கக்கூடிய தமிழச்சிகள் முதல் இடத்தில் வந்தடைந்தாலும் பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய எமது அரசு என்பது ஒட்டுமொத்தமாக விளையாட்டுத் துறைகளிலேயோ அல்லது கல்வித்துறைகளிலேயோ எமது அரசு கண்டுகொள்ளாத சூழ்நிலைகளில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. பொதுவாக 490 மதிப்பெண் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு ஒன்று. பொதுவாக அரசு பள்ளி ஒரு மாணவன் இந்த மதிப்பெண்ணை ஈட்டியது என்பது இந்த பள்ளிக்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த தமிழ் சமுதாயத்திற்கே மிகப்பெரிய ஒரு பெருமையானது என்பதை நான் பதிவிடுகின்றேன். பொதுவாக தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற பொழுது தாம் 8வது படிக்கின்ற காலகட்டங்களில் இருந்தே 10வது பாடத்தை நாம் படிக்க தொடங்குகின்றோம் என்று இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில். ஆனால் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் சில இடங்களில் இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலும் எமது மாணவன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றது எம்மை மிகுந்த பேரதிர்ச்சி ஆக்கியுள்ளது என்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன். பொதுவாக இந்த அரசு பள்ளியினுடைய மாணவனினுடைய சாதனையை மனமாற வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல், வருகின்ற காலகட்டங்களில் மேல் படிப்பிற்காகவோ அல்லது மற்ற வேறு எந்த விதமான ஒரு சிறிய உதவிகளையும் செய்வதற்கு நான் தயாராக உள்ளேன் என்பதையும் இந்த சமூக வலைதளங்களில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த இருக்கக்கூடிய 490 மதிப்பெண்கள் பெற்ற இந்த மாணவன் தமிழில் 99, அதே போல ஆங்கிலத்தில் 93, பொதுவாக கணிதங்களில் 100க்கு 100, அதே போல அறிவியல் மற்றும் செய்முறை பாடத்திட்டங்களில் 99, அதே போல சமூக அறிவியல் பாடத்திட்டங்களில் 99 பெற்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக 490 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் இதுவரைக்கும் பொதுவாக சமூக வலைதளங்களில் இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக பகிரப்படவில்லை என்பது உண்மை. இதுதான் பெருமைக்குரிய ஒரு விடயமாக தமிழகத்துல பார்க்கிறோம். பொதுவாக சாதாரணமான ஒரு பெண் எவளாவது ஒரு கருத்தை குறிப்பிட்டால் அந்த பெண்ணை பற்றி இன்றைய சமூக வலைதளங்கள் முழுவதுமாக நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஒரு அரசியல்வாதியை ஒரு தவறான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டால் அந்த அரசியல்வாதிகளை பற்றி நாம் பேசுவதையே பெருமையாக கருதி கொண்டிருக்கின்றோம். சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு காணொலிகளையும் நாம் வைரலாக்கி கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு உண்மையான ஒரு நிலை. ஒரு பாடலை பற்றி அதிகமாக பேசுறோம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தவறான ஒரு கருத்துக்களை பதிவிட்டால் உடனடியாக அனைவரும் அதை பற்றி தான் பேசுறோம். இதே போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறுதலான கருத்துக்களை பதிவிட்டால் உடனே அதை பற்றி தான் நம்ம எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இன்று இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழல் என்பது இந்த சூழல் தான். ஆனால் ஒரு இன்றைய தமிழ் சமுதாயத்தில் ஒரு மாணவன், அரசு பள்ளி மாணவன், சாதாரணமான ஒரு ஏழை பள்ளி மாணவன் 490 மதிப்பெண்களை எடுத்திருக்கின்ற இந்த வேளையில முதலமைச்சராக இருக்கின்ற எமது ஐயா திரு பழனிசாமி அவர்கள் உடனடியாக அந்த மாணவனை அழைத்து அவருக்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளும், இந்த மாணவனுக்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான கல்வி, மேல் படிப்பிற்கு தேவையான உதவிகளையும் இந்நேரம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் வழங்கவில்லை. பொதுவாக இதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த நேரங்களில் இவருடைய வீடை முற்றுகையிட்டு இருக்க வேண்டும்,
இவருடைய வீட்டை முற்றுகையிட்டு இவருக்கான பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கி இவரை கௌரவப்படுத்தியிருக்க வேண்டும். இவையெல்லாம் எவரும் செய்யவில்லை. பொதுவாக நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் முதன் முதலாக ஓடி வந்தாலும் சரி, இங்கு எவரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே போல நீங்கள் கல்விகளில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்தாலும் இங்கு எவரும் கண்டுகொள்வதில்லை. இதே போல இந்த அரசு தனியார் பள்ளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக விருதுகளை வழங்கி கொண்டு தொடர்ந்து அவர்களை தனியார் பள்ளிகளை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. பொதுவாக ஒரு தனியார் பள்ளிகளில் படித்து ஒரு மாணவன் சாதனை படிப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு ஒன்று அல்ல. அவன் 8வது படிக்கின்ற பொழுதே அந்த பாடத்திட்டங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கின்றான். அதே போல அந்த மாணவன் 8வது படிக்கின்ற காலகட்டங்களிலிருந்து படிக்கின்ற பொழுது குறைந்தது 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான செலவுகள் செய்யக்கூடிய நபர்களும் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. பொதுவாக சிபிசி பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், அதே போல இன்று இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் 5 லட்சம் 10 லட்சம் வரையிலான தொகைகளை ஒட்டுமொத்தமாக வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 10 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு செய்து 490 மதிப்பெண்கள் எடுப்பது என்பது சாதனை அல்ல, அது பெற்றோர்களினுடைய வேதனை என்பதை நீங்க உணரணும். ஆனால் இன்று இந்த மாணவன் தன்னுடைய ஸ்பெஷல் ஃபீஸ் சிறப்பு கட்டணமாக 100 ரூபாய் கட்டியிருக்கலாம், இல்ல 200 ரூபாய் கட்டியிருக்கலாம். அரசு பள்ளிகள்ல உள்ள ஒரு நான் படித்த காலகட்டங்களில் 33 ரூபாய், இன்றைய காலகட்டங்களில் ஒரு 100 ரூபாய் கட்டியிருக்கலாம், அதாவது ஸ்பெஷல் ஃபீஸ் சிறப்பு கட்டணம் அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கிராமங்களில் ஒரு மாணவன் சாதாரணமாக காலையில பழைய சோறு சாப்பிட்டு விட்டு காலையில பள்ளிக்கு வருகின்ற பொழுது, அதாவது ஒரு ஓட்ட பேண்ட், ஒரு ஓட்ட கிழிஞ்சு போன சட்டை, அதே போல இப்ப எத்தனையோ நாட்களுக்கு முன்பு துவைத்த ஒரு பேக், இன்றைக்கு நீங்க பேக் கொடுத்துருக்கலாம், அந்த பேக் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே போல அந்த மாணவனினுடைய புகைப்படத்தை பாருங்க, அந்த மாணவன் நிற்கின்ற அந்த மாணவன் நின்று கொண்டிருக்கின்ற புகைப்படத்திற்கினுடைய பின்பு பாருங்க, பின்னாடி எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கும், இடிஞ்சு போய் கம்பு கல் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கும். அந்த மாணவனுடைய புகைப்படத்திற்கு பின்னாடி போய் பாருங்க. அதே போல அந்த பள்ளிகள்ல போட்டிருக்கிற பைப்லைன் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய ஒரு நிலைமை. ஆனால் இவையெல்லாம் எவரும் இங்கே கண்டுகொள்வதில்லை, சிறந்த கல்விகளை கொடுக்க வேண்டும் என்று எவரும் நினைப்பதில்லை. தொடர்ந்து எந்த விதமான ஒரு அரசியல்வாதிகளுக்கும் எவருக்கும் இங்கு உண்மையான ஒரு நிலவரம் எவரும் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக சமூக வலைதளங்கள்ல ஒட்டுமொத்தமாக அரசியல் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகள் கூட இது போன்ற செய்திகளை இன்றைக்கு வைரல் ஆக்கல, பெரிய செய்திகளாக கொண்டு செல்லல. இதே இது சாதாரணமாக நமிதா செய்திருந்தாலோ, இல்ல நக்மா செய்திருந்தாலோ, இல்லை யாரோ ஒரு நடிகை வீட்டினுடைய பெண் செய்திருந்தாலோ, இன்னைக்கு நயன்தாராவினுடைய சகோதரனோ உறவுகள் செய்திருந்தாலோ நிச்சயமாக அது பாராட்டப்பட்டிருக்கலாம். இல்ல ரஜினியினுடைய உறவு முறையா இருந்தா பாராட்டப்பட்டிருக்கலாம், இல்ல அரசியல்வாதிகளினுடைய உறவு முறையாக இருந்தா பாராட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை மாணவனாக இருந்தால் இதுதான் நிலைமை என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. பொதுவாக முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு தெரிவித்து இந்நேரம் இவருக்கான பாராட்டுகளை வழங்கி, அதாவது மேல் படிப்பிற்கான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். இங்கு என்ன நடக்கின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனம் வேதனை அடைகின்றது. பொதுவாக எம்மால் முடிந்த உதவிகளை இந்த மாணவனுக்கு செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். வரும் காலம் எதிர்காலங்களில் எதிர்கால படிப்போ எதிர்கால வேலை திட்டங்களோ எம்மால் முடிந்த உதவிகளை செய்வேன். நிச்சயமாக இவர்களை தனியார் முறையில் தொடர்பு கொண்டு எம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்வோம். தொடர்ந்து இன்றைய இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழல், ஒவ்வொரு இளைஞரும் மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கேள்விகளை கேளுங்கள். மனச்சாட்சிகளினுடைய அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். ஏதேதோ விடயங்களுக்காக நீங்கள் பகிர்ந்து, ஏதேதோ விடயங்களுக்காக நீங்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள், இன்றைக்கு பொதுவாக அஜித் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களில் இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் 1% பேர் கூட இந்த மாணவனுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அஜித் பெரிய சாதனை படைக்கவில்லை, அவர் திரைப்படத்தில் சாதனை படைத்தார், அது தரை அல்ல. ஆனால் இந்த மாணவன் இன்று தரையில் சாதனை படைத்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வரலாறு படைத்திருக்கின்றார். தனியார் பள்ளிகளை மிஞ்சுகின்ற அளவிற்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு செய்ய தேவையில்லை, 100 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா போதும், நான் சாதனை படைக்கின்றேன் என்றிருக்கின்றார். பொதுவாக இன்று பிள்ளைகளை இன்றைக்கு சாதாரணமாக கூலி தொழில் செய்பவர்கள் கூட இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு குழந்தைகளை எடுத்துச் செல்கின்ற காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தனியார் எமது கிராமங்களில் கூட தனியார் பள்ளிகளில் தான் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்று பெற்றோர்கள் இன்றும் கொத்தனார் வேலை செய்கின்ற பெற்றோர்களும், சித்தாள் வேலை செய்கின்ற பெற்றோர்களும், தினந்தோறும் மண் வெட்டுகின்ற கூலி தொழிலாளிகள் செய்கின்ற பெற்றோர்களும் கூட, இன்று சாதாரணமாக தினந்தோறும் விறகு வெட்டி பிழைப்பவர் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தொகைகளை வட்டிக்கு வாங்கி இன்றைய பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் செலுத்துகின்ற காலகட்டங்களில் அனைத்து தனியார் பள்ளிகளையும் மூடுகின்ற அளவிற்கு, அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் சவால் விடுகின்ற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக எமது இந்த அரசு பள்ளியின் மாணவர்களினுடைய சாதனையை நாம் பேசுவதில் பெருமை அடைகின்றேன்.
ஒட்டுமொத்தமாக எமது தமிழகத்தில் ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கான வாய்ப்பில்லை, ஏழைகளுக்கான அரசு இல்லை, ஏழைகளுக்காக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் செயல்படுவதில்லை என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக இந்த மாணவனுக்கு இந்நேரம் பரிசு பொருட்கள் குவிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மனம் வேதனை அடைகின்றது. அரசு பள்ளிகள் தொடர்ந்து பின்னடைவுகளில் இருந்தாலும் அரசு பள்ளியினுடைய நிலைகளை ஒட்டுமொத்தமாக தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாணவனுக்கு எமது நன்றியை நான் வெளிநாடுகளில் இருந்தாலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளுடைய பக்கம் கவனங்கள் திரும்ப வேண்டும். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய நிலைகள் மீண்டும் உயர வேண்டும். தனியார் பள்ளிகளுக்குத்தான் நாங்கள் அனுப்புவோம், எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், படிக்கும் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் படிக்கும், நன்கு வளர்கின்ற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் வளரும், அதே போல நல்ல அறிவு உள்ள பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நல்ல அறிவோடு செயல்படும் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்கின்ற இந்த மாணவன் சண்முகவேல் அவர்களை மனமாற வாழ்த்தி, இந்த மாணவனுக்கு தேவையான வருங்காலத்தில் தேவையான உதவிகளை செய்வதற்கு நான் முன் வருகின்றேன். எமது சிவகங்கை மாவட்டம் SS கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இவருடைய பெற்றோர்கள் என்னை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடும் தாழ்மையோடும் வேண்டுகின்றேன். அதே போல இந்த பெற்றோர்களுக்கு எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற பிள்ளைகளை பெற்றெடுத்தமைக்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அதே போல மதிப்பெண் மட்டும் ஒரு மனிதனுடைய ஒரு மாணவனுடைய வாழ்வை தீர்மானிப்பதில்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து, பொதுவாக 10வதில் தேர்ச்சி பெற்றது விட நீங்கள் 12வது வருகின்ற காலகட்டங்களில் இன்னும் அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்வே நடைமுறைகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.